வீடை க்ளீன் பண்ணுறதுனாலே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆயுதங்கள் தான். பார்த்தீங்கன்னா கன் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், ஷ்கால் ஷ்கால்னு அப்படியே போய் குப்பையை கொட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். என்னடா ஒரே ஆயுதங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நம்ம வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுனாலே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆயுதங்கள் தான். அப்படியாப்பட்ட ஒரு ஆயுதம் தான் நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டிக் வேக்யூம் க்ளீனர். இதை வச்சு நம்ம வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, கார்பெட்டு, மேட்ரஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உயரத்தில் உள்ள ஒட்டடை அது எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது கீழே எந்த ஒரு டஸ்ட்டுமே விழுவாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இது வாங்கி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது. இதை பற்றின ஒரு ரிவ்யூ ப்ளஸ் வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கும் இதை பற்றி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் இதை ஒரு வ்ளாகாக பண்ணிடலாம். இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட அதுக்குள்ளே ஒரு வாரண்டி கார்டும் இருக்குது. இது வந்து 1 இயர் வாரண்டி. மேனுவல் கார்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து நம்ம போருக்கு போகிற மாதிரி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அப்படியே கன் ஸ்டைலில் இருக்குது. இதுதான் நம்மளோட மெயின் ஹெட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கே பேட்ரி ப்ளஸ் இங்கே வந்து அந்த டஸ்ட்டு கலெக்டிங் பேக். அதாவது இது வந்து ரீயூசபிள். நம்ம வந்து திரும்ப முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேக் இருக்கும், அந்த பேக் போட்டு தான் நம்ம வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி தூக்கி போடுவோம். இது வந்து நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த டியூப் கனெக்ட் பண்ணி நம்ம சக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ். நமக்கு வந்து வயர் கனெக்ட் பண்ணி அது போகிற இடம்லாம் அந்த வயர் இழுத்துக்கிட்டு வர்றது அதெல்லாம் பத்தாமல் போகிறது வயர் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. இது கார்ட்லெஸ்ஸு. பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கன் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், ஷ்கால் ஷ்கால்னு. இதில் பார்த்திங்கன்னா என்னடா டஸ்ட் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது நான் வந்து 1 வீக் யூஸ் பண்ணதோட தாக்கம். இது பார்த்திங்கன்னா மேட்ரஸ் ப்ரஷ்ஷு. மேட்ரஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நல்லா குட்டியாக காம்பாக்டாக இருக்குது, நீட்டாக. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோன்னா எல்லா டர்ட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேக்யூம் ஸ்டிக் வந்து நம்ம வெட்டான டர்ட்ஸ், அதாவது வந்து ஈரம் கொட்டிச்சுனோ இல்லை தண்ணி கொட்டிச்சு இல்லை சாஸ் கொட்டிச்சு அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. நம்ம வந்து ட்ரையான டர்ட்ஸ், அதாவது ட்ரையாக இருக்கிற அழுக்கு இருக்கிறதுனா மட்டும் நம்ம அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, மோட்டாரைஸ்டு ப்ரஷ்ஷு. இது வந்து ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, கார்பெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீல் இருக்குது. நமக்கு வந்து நல்லா முக்கு மூளை அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணுன்றதுக்காக இது வந்து 270 டிகிரிஸ் கிட்டத்தட்ட மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஹெட்டு. அதனால் எல்லா சைட்லையுமே போய் க்ளீன் ஆகும். இந்த ப்ரஷ் வந்து அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போனோன்னா நமக்கு எல்லா டர்ட்ஸும் இதில் அப்சர்வ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கீழே லைட் அடித்து பார்த்தோன்னா நமக்கு அந்த தூசி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷனுக்காக இங்கே வந்து 4 எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அடித்தோன்னா ஃப்ளோரில் அப்படியே நமக்கு டர்ட்ஸ் இருக்கிறது தெரியும். லைட்டை போட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ளோரை க்ளீன் பண்ணும்போது, வெறும் இந்த லைட் வச்சே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் க்ரெவைஸ் நாசில்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது மேலே உள்ள ஒட்டடையெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருந்தது. அப்படியே ஓரமாக வச்சு இப்படியே போட்டுக்கிட்டே போனோம்னா சூப்பராக எல்லாம் எழுத்துருச்சு. இது பார்த்திங்கன்னா 2-in-1 பிரிசில் ப்ரஷ்ஷு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சோஃபா எட்ஜஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. உள்ளுக்குள்ளெல்லாம் போய் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒட்டடை எல்லாத்தையுமே செமையாக இழுத்துச்சு. அதாவது ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. ஒரு தடவை இப்படி இழுத்தோனாலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஸ்டிக்கு. இதை வந்து நம்ம ஹேண்ட் ஹெல்டாக யூஸ் பண்ணணும், இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் உயரமான இடத்துல ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரே பயங்கரமாக இருக்குது, எப்படிடா கனெக்ட் பண்ணுறது, எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வால் ப்ராக்கெட்டு. அதாவது இதை எங்கே வைக்கிறது, நமக்கு தொடப்பம் வச்சுருந்தனால எங்கே வைக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் பெருசாக இருக்கும். கீழே போடுறதா இல்லை மாட்டி வைக்கிறதா அந்த மாதிரி கன்ஃபியூஷனே வேணாம். இதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே இதை மாட்டி விட்டுலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபில்டர், இதேமாதிரி ஃபில்டர் ஏற்கனவே இதில் ஒன்று இருக்குது. இது வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அடிஷ்னல். ஒவ்வொரு தடையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டுட்டோம்னா க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு போடணும். இது வந்து டஸ்ட் கலெக்டிங் பின்னு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். இங்கே ரெட் கலரில் இருக்குல்லையா, இதை லைட்டாக அப்படி மேலே தள்ளிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணினாலே கழட்டிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு ஃபில்டர் இருக்குது, அதோட நமக்கு அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். நம்ம டஸ்ட் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே புஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், புஷ்ஷை கிளிக் பண்ணி தூக்குனிங்கன்னா இந்த டாப் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அப்படியே போய் குப்பையை கொட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் 400 வாட்ஸ் பவர்ஃபுல் ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் ப்ரொடியூசஸ் அப் டு 25,000
25,000 PA suction power. That is the suction உள்ளே இருக்குது இல்லையா அந்த capacity பாத்தீங்கன்னா 25,000 PA னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இருக்குறதை விட எல்லாத்தையும் விட இது ஒரு நல்ல ஒரு suction power இருக்கதனால பெரிய பெரிய dirt எல்லாம் கூட ஈஸியா இழுத்துறோம் அப்படினு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் இதோட வந்து ஒரு rechargeable 2000 mAh battery ஒன்னு இருக்குது. அதுதான் இது 2000 mAh battery. இதுக்கு வந்து இங்க அந்த socket இங்க இருக்குது. இந்த இடத்துல நம்ம charger connect பண்ணி நம்ம charge பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 hours வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்க இருக்குற ப்ளஸ் மைனஸ் பாத்தீங்கன்னா நம்ம சக்ஷன் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மூணு லெவல்ஸ் இருக்குது. லோ, மிட், ஹை ன்னு சொல்லிட்டு இத ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை ஸ்பீட் வேணும், எவ்வளவு தூரம், அதாவது எவ்வளவு ஸ்பீடா இழுக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட வோல்டேஜ் வந்து 29.6 வோல்ட், பேட்டரி கெபாசிட்டி 2000 mAh, வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 kg, சார்ஜிங் டைம் 2 to 3 hours, நாய்ஸ் லெவல் 75 dB, டஸ்ட்பினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 ml, தட் இஸ் ஹாஃப் லிட்டர் கிட்ட. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நான் வந்து ஒரு 1 week யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிச்சு. அதாவது வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணும்போது கூட ஒரு ஒரு இடம் விட்டு போகும். பட் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது உண்மையிலே ரொம்பவே நீட்டாக இருந்தது. மேலே உள்ள ஒட்டடையெல்லாம் எடுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்களும் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட அமேசான் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.